இது உங்கள் ரிவர் டிவி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மூன்று நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை பிரதமர் மோடியை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 9118 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் கொரோனா பாதித்தவர்களின் தினசரி எண்ணிக்கை 559 சரிந்துள்ளது. குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதன் மூலம் 2,00,000 மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என தெரிவித்துள்ளார். நீர்நிலைகளில் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சென்னை கொண்டு வரப்பட்ட சிவசங்கர் பாபா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். 10 மற்றும் 11 பாடங்களில் தலா 30% வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படும் என CBSE தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம் தலைமையில் நடந்த அதிமுக கூட்டங்களில் சசிகலாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் கொரோனாவின் 2வது அலை மெல்ல குறைய தொடங்கியுள்ளது. குறிப்பாக கடந்த 8 முதல் இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 100,000 கீழ் பதிவாகி வருகிறது. தூத்துக்குடி, செங்கோட்டை உட்பட 13 சிறப்பு ரயில்களின் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. யூடியூபர் மதன் 2017 பல லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவானதால் முகத்தையே காட்டாமல் யூடியூப் சேனல் நடத்தி வந்தது மதன் மனைவி கிருத்திகாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன் போட்டிகள் இந்தியா நியூசிலாந்து மோதும் இறுதியாட்டம் இங்கிலாந்தில் நாளை துவங்குகிறது. தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக தமிழகத்தில் நாளை நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரு கரை துடாமல் உண்மையை தேடி ஒரு பயணம். இது உங்கள் ரிவர் டிவி.